بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. أنبارد سهودر سهودري غلي، السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குர்ஆன் ஐ புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் மூன்று ஏ. இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய நான்கு மற்றும் ஐந்தாவது வசனத்தையும் இலக்கண குறிப்பில் பிரதி பெயர்ச்சொல்லின் இன்னொரு வகையாகிய ஹூஹும் க இ கும் நா ஆகியவைகளை பற்றியும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதியில் 12,089 முறை குர்ஆனில் இடம்பெறுகின்ற சுமார் 33 வார்த்தைகளை நாம் கற்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் சொன்னதை போல ஏழு வகையான வீட்டு பாடங்கள், இரண்டு குர்ஆனை ஓதுவது, இரண்டு பாடங்களை பார்ப்பதற்குண்டான பகுதிகள், மற்றும் நண்பர்களோடு கலந்துரையாடுவது, மற்றும் தொழுகையில் திரும்பவும் திரும்பவும் ஓதி பார்ப்பது. இத்தோடு ரப்பி ஜிதனி இல்மா என்ற துஆவையும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எளிமையாக குர்ஆனை புரிய வைப்பான். வெக்காவில ரிஷீட் என்று சொல்கின்ற பாக்கெட் டைரியை பாக்கெட்ல வைத்துக் கொண்டு நேரம் கிடைக்கும் சமயங்களில் எல்லாம் இந்த பாடத்தினுடைய பொருள்களை, வார்த்தைகளை, பொருள்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். மாலிகி யௌமித்தீன், மாலிகி அதிபதி, யௌம் நாள், அத்தீன் தீர்ப்பு, தீர்ப்பு நாளின் அதிபதி. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. மாலிக் என்ற வார்த்தை மில்க் என்ற மூல வார்த்தையிலிருந்து பிறந்து வந்த பண்பு பெயர் சொல். மாலிக் என்றால் அதிபதி. இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 3 தடவைகள் இடம்பெறுகிறது. மலக், மலக் என்பது வேறு, மாலிக் என்பது வேறு. மாலிக் என்பதும் மலக் என்பதும் முல்க் என்ற அந்த மீம் லாம் காஃப் என்கின்ற ரூட் லெட்டர்ஸில் இருந்து வந்தாலும், மூல எழுத்துக்களில் இருந்து வந்தாலும், மாலிக் என்பதனுடைய பொருள் அதிபதி, மலக் என்பதற்குரிய பொருள் வானவர். இதனுடைய புளூரலாக மலாயிகா. மலாயிகத் என்ற வார்த்தை நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி என்பதை போல மலக் என்பதனுடைய பொருள் வானவர். இது இதனுடைய புளூரல் மலாயிகா என்பதாக இருக்கிறது. யௌம், யௌம் என்றால் நாள், தினம், பன்மை சொல் ஐயாம். இந்த ஐயாம் என்ற வார்த்தை நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஐயாமு தஷ்ரீக், ஐயாமுல் ஈத், ஐயாமுல் ஜாஹிலியா போன்ற வார்த்தைகளிலே நாம் இந்த ஐயாம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். யௌம் ஐயாம் இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து திருக்குர்ஆனில் சுமார் 405 தடவைகள் இடம்பெறுகின்றன. அத்தீன் என்ற வார்த்தை இரண்டு பொருள்களுக்குரியதாகும். ஒன்று தீர்ப்பு நாள், மறுமை நாளில் நாம் செய்த நல்லமல்களுக்கும் தீயமல்களுக்கும் தீர்ப்பு வழங்குகின்ற நாள் என்ற பொருளை தரும். இன்னொன்று அத்தீன் என்றால் இஸ்லாம், வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. மாலிகி யௌமித்தீன் என்ற வசனத்தினுடைய பொருளை நாம் விரிவாக விளக்கத்தை பார்க்கலாம். மாலிகி யௌமித்தீன், அந்த நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் ஒருவனே எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கிறான். அந்த நாளில் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் எதுவும் செய்ய இயலாது. அந்த நாளில் எல்லா மக்களும், எல்லோரும் அவரவர்களுடைய நிலைகளை குறித்து கவலையோடு இருப்பார்கள். அந்த நாளில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவர்கள் மட்டுமே பேச முடியும். தீர்ப்பு நாள் ஒரு பயங்கரமான, ஒரு கடுமையான நாள். அந்த நாளில் எவ்வளவு பிரம்மாண்டமான பயங்கரம் என்பதை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அந்த நாளினுடைய நிலைமையை கண்டால் ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய கர்ப்பத்தை கூட களைத்து விடுவாள். அந்த அளவிற்கு மிக பயங்கரமாக இருக்கும். அந்த நாளில் யாரும் யாரோடும் பார்க்க முடியாது, பேச முடியாது, பேச மாட்டார்கள். அவரவர்களுடைய நிலைகளே அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையில் ஆழ்த்திவிடும். மகன், தாய், தந்தை, தகப்பன் எல்லோரும் ஒரு மனிதனை விட்டு விரண்டோடி செல்வார்கள். அந்த அளவிற்கு அது பயங்கரமானதாக இருக்கும். இந்த வசனத்தை ஓதும் போது நாம் செய்த நல்லமல்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான், அதே நேரத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையும் தருவான் என்கின்ற அச்சப்பாட்டோடு இந்த வசனத்தை ஓதி இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்ய வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் நம்மளுடைய துஆவிற்கு பதில் தருவான். அவன் நாம் கேட்காமலேயே ஈமானிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்திருக்கிறான். அப்படியானால் நிச்சயம் நாம் கேட்கின்ற இந்த நல்ல துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் தருவான் என்கின்ற உறுதியான எண்ணத்தோடு நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களை கியாமத்து நாளின் அந்த அமளிகளில் இருந்தும்
பயங்கரத்திலிருந்தும் பாதுகாத்தருள்வாயாக, எங்களுக்கு எங்களுடைய பட்டோலையை வலது கரத்தில் கொடுப்பாயாக என்றெல்லாம் துவா செய்தவாறு இந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஹைர், இந்த வசனத்தினுடைய ஏழாவது படிப்பினை, சூரத்துல் ஃபாத்திஹாவில் மொத்தம் 12 படிப்பினைகளை பார்க்க இருக்கிறோம். அதில் ஏழாவது படிப்பினையாக கியாமத்து நாளை நெண்ணி ஒவ்வொரு நாளும் அதற்கான தயாரிப்பில் நாம் இறங்க வேண்டும். மரணம், மரணத்திற்கு பிறகு கபர் வாழ்க்கை, மஹ்ஷர், மறுமை, கேள்வி பதில், மீசான், தராசு, பட்டோலை கொடுக்கப்படுகின்ற இந்த சூழல்களை எல்லாம் நாம் நம்மளுடைய அனைத்து நிமிடங்களிலும் அனைத்து நொடிப்பொழுதிகளிலும் இவைகளை நினைத்து நாம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடங்களும் மறுமையை எண்ணியே நாம் வாழ வேண்டும். அதற்கான தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும். அதுபோன்று நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாவங்களில் இருந்தும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்மைகள் செய்வதற்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளை ஈடுபடுத்த வேண்டும். நம்மளுடைய பொருள்களை, பொருளாதாரங்கள் அனைத்தையும் நல்வழியிலே செலவழிப்பதற்கான திட்டம் வகுக்க வேண்டும். நம்மளுடைய இளமை பருவம், வாலிபம், வயோதிகம் எல்லா காலத்தையும் நல்வழியிலேயே செய்வதற்குண்டான தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும் என்பது இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு புரிய வருகிறது. எல்லோரும் இதை கற்பனையோடு உணர்ந்து சொல்லுங்கள். மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, மாலிகி அதிபதி, யௌம் நாள், அத்தீன் தீர்ப்பு. அடுத்த வசனத்தை பார்ப்போம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக, உன்னையே, நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக, மேலும் உன்னிடமே, நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுகிறோம். ஈயாக்க இந்த வார்த்தை ஒரு வெறுப்புக்கு முன்னால் வந்திருப்பதனால் இந்த ஈயாக்க என்ற வார்த்தைக்கு உனக்கு, உன்னை என்ற பொருள் தந்தாலும், வெறுப்பிற்கு முன்பதாக இது போன்ற வார்த்தைகள் வருகின்ற பொழுது உன்னையே என்ற ஒரு அழுத்தம் பொருளை இது தருகிறது. உன்னையே, நபுது, நாங்கள் வணங்குகிறோம் என்ற பொருளை இந்த ஈயாக்க வெறுப்புக்கு முன்னால் வந்ததனால் நாம் செய்கிறோம். இபாதத், நபுது என்ற வார்த்தை இபாதத் என்ற மூல வார்த்தையிலிருந்து பிறந்ததாகும். நபுது, நாங்கள் வணங்குகிறோம். இபாதத், இது வணக்கம். ஆபித், வணங்குபவன். மஅபூத், வணங்கப்படுபவன். இந்த எல்லா வார்த்தைகளுமே ஆபித், மஅபூத், நபுது, அபுது, இவைகள் எல்லாம் இபாதத் என்ற ரூட் வேர்டிலிருந்து, மூல வார்த்தையிலிருந்து வந்ததாக இருக்கிறது. வ, மேலும், ஈயாக்க, உன்னிடமே, நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுகிறோம். நஸ்தஈன், நஅபுது, இரண்டிலேயும் அந்த வெர்பினுடைய ஆரம்பத்தில் ந என்பது வருகிறது. இந்த ந என்பதை நாம் ஒரு ஆதாரமாக, ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் என்பதற்கான ஒரு அடையாள குறியாக வைத்துக் கொள்ளலாம். அதாவது நஅபுது, ந என்ற இந்த வார்த்தை நாம் என்பதற்கான அடையாளமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். நபுது, நாங்கள் வணங்குகிறோம். நஸ்தஈனு, நாங்கள் உதவி தேடுகிறோம். இப்படியாக ந என்று துவங்குகின்ற வெர்பிற்கு, அதாவது வினைச்சொல், நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லினுடைய கடைசி தன்னிலை பன்மையான அந்த வெர்பை நூன் என்பதிலிருந்து துவங்குகும், ந என்பதை கொண்டு துவங்கும். இப்படி துவங்குகின்ற அந்த நூன் நாம், நாங்கள் என்பதற்கான பொருளின் அடையாளமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஹைர், இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், எனவே அவனை நாம் கண்டிப்பாக வணங்கியே ஆக வேண்டும். வணங்குவதற்காகவே நம்மை படைத்தேன் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். வணக்கம் என்பதை அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாருக்கும் நாம் செலுத்தவே கூடாது. இபாதத் என்ற சொல் வணக்கம் என்பதை மாத்திரம் குறிக்காது. பள்ளிக்கு போய் தொழுவது மாத்திரம், நோன்பு செய்வது, நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது, இது போன்றது மாத்திரம் வணக்கம் அல்ல. எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹும் ரசூலும் சொல்லுகின்ற முறையின் பிரகாரம் நாம் செய்கின்ற பொழுது அவைகள் வணக்கமாகவே ஆகிவிடுகிறது. நண்பர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், குடும்பங்களுக்கு நாம் உதவுவதாக இருக்கட்டும், பெரியோர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கட்டும், சிறியவர்களை அரவணைப்பதாக இருக்கட்டும், ஒரு கல்வியை படித்துக் கொடுப்பதாக இருக்கட்டும், பிறர்களை தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே இபாதத்தாக மாறுகிறது. எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இபாதத்தாகவே கருதி செய்ய வேண்டும், அது வணக்கமாக ஆகிவிடும். இதில் மிக முக்கியமானது தொழுகை. தொழுகை என்பது மார்க்கத்தின் தூண். இதை நிலைநிறுத்தியவன் இஸ்லாத்தை வளர்த்தவனாகிறான், இதை தகர்த்தவன் இஸ்லாத்தை தகர்த்தவனாக ஆகிறான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம்.
அந்த அடிப்படையில் இதை யார் விடுகிறானோ அவன் காஃபிராக ஆகி விடுகிறான் என்றும் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹைர், இப்பொழுது நாம் இந்த வசனத்தை முன்னிறுத்தி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உன்னை நீ விரும்பும் வழியிலே எங்களை வணங்க வைப்பாயாக, நீ விரும்பும் பாதையில் எங்களை நடக்க வைப்பாயாக என்று துஆ செய்ய வேண்டும். இதனுடைய படிப்பினையாக, எட்டாவது படிப்பினையாக, எந்த நல்ல காரியத்தை நாம் செய்தாலும் அதை வணக்கம் என்ற அடிப்படையிலேயே நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததன் பிரகாரம் நாம் செய்வோமேயானால் அது வணக்கமாக ஆகிவிடும். அதை வணக்கமாக நியத்து செய்தவர்களாகவே அவைகளை நாம் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உண்மையான மன அமைதியும் வாழ்க்கையின் வெற்றியும் அல்லாஹுவை வணங்குவதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலியாக அல்லாஹுவிடமே நாம் உதவி தேட வேண்டும். இஸ்திஆனத், உதவி என்பது அல்லாஹுவிடம் மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹுவினுடைய உதவிதான் நமக்கு முழுமையானது. அல்லாஹுவினுடைய உதவி இல்லாமல் நாம் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. ஒரு கையை தூக்கவோ அல்லது நாம் கழுத்தை திருப்பவோ எது எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. எனவே யா அல்லாஹ், இந்த தொழுகையில், இந்த தொழுகைக்கு பின்னாலும் எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நாங்கள் வணங்குகின்ற வணக்கத்திலும், எங்களுடைய வழிபாடுகளிலேயும், எங்களுடைய வாழ்வு முறைகளிலேயும் உன்னுடைய உதவியை தந்தருள்வாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். மக்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயம் ஒரு தடவை இரண்டு தடவை கேட்டா கொடுப்பார்கள். ஆனால் மூணாவது தடவையாக கேட்கின்ற பொழுதே அவர் முகம் சுளிக்க ஆரம்பித்து விடுகிறார். கேட்டால் கோபித்து விடுபவன் மனிதன், ஆனால் கேட்கவில்லை என்றால் கோபிப்பவன் இறைவன். அல்லாஹ் கேட்க சொல்லிக் கொண்டே இருக்கிறான், கேட்பதை விரும்பவும் செய்கிறான். எனவே அவனிடத்தில் நாம் எல்லா விஷயத்தையும் முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வான். இந்த வஇய்யாக நஸ்தயீன் என்பதனுடைய படிப்பினை, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வினுடைய உதவியை நாம் கேட்க வேண்டும். எவ்வாறு நபிமார்கள், ஏனைய நபிமார்களும் அல்லாஹ்விடம் உதவி தேடினார்களோ அதுபோன்று நாம் அனைத்து காரியத்திற்கும் உதவி தேட வேண்டும். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், செருப்பு வார் அருந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் இந்த வசனத்தை முன்னிறுத்து அல்லாஹ்விடத்திலே எல்லா விஷயத்திலும் உதவி தேட வேண்டும் என்பதை ஒன்பதாவது படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்கள், இய்யாக்க, உன்னையே, நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக்க, மேலும் உன்னிடமே, நஸ்தயீன், நாங்கள் உதவி தேடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு சிறிய ஹதீஸினுடைய விளக்கம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு சொன்னார், ஹதீஸே குதுசி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக அவர்களுடைய இறை உதிப்பு, இதயத்திலே உதிக்க செய்கின்ற இந்த ஹதீஸுகளுக்கு ஹதீஸே குதுசி என்று சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு சொன்னான், தொழுகையை எனக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே நான் சரி பாதியாக பிரித்திருக்கிறேன். எனவே தொழுகையில் அவன் சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்டிப்பாக ஓதுவான். அப்படி ஓதுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ஒரு அடியான் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பதில் சொல்வான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஒரு அடியான் ஓதுகின்ற பொழுது அல்லாஹு சொல்வான், ஒரு அடியான், இந்த அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னை பெருமைப்படுத்தி விட்டான். மாலிக்கு யோமித்தீன் என்று ஓதுகின்ற பொழுது இந்த அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான், என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என்பதாக அல்லாஹு சொல்வான். அடுத்ததாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்ற வசனத்தை ஓதுகின்ற பொழுது அல்லாஹு சொல்வான், இங்கேதான் அடியானுக்கும் எனக்கும் மத்தியிலே நான் பிரித்திருக்கிறேன், தொழுகையை சரிபாதியாக பிரித்திருக்கிறேன். இபாதத் எனக்கானது, இஸ்திஆனத் உதவி தேடுதல் அடியானுக்கானது, அவன் என்னை வணங்குகிறான், நான் அவனுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி என் அடியான் எதை கேட்கிறானோ அவைகள் அனைத்தையும் அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த தருணத்தில் சொல்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்பதை படிக்கின்ற தருணத்தில் அல்லாஹ் என் அடியான் கேட்பது அனைத்தையும் அவனுக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறான். அடுத்ததாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத் தாலீன் என்ற இந்த வசனத்தை அவன் ஓதுகின்ற பொழுது
என் அடியான் எதை கேட்டானோ அதை அவனுக்கு நான் கொடுத்தேன், எதிலிருந்து பாதுகாப்பு தேடினானோ அதிலிருந்து அவனை பாதுகாத்தேன் என்பதாக அல்லாஹு சொல்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இத்துணை மதிப்பு மிகுந்த அல்லாஹுவினுடைய பதில் நிறைந்த இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் மிகவும் கவனத்தோடும் இறை பக்தியோடும் ஓதுவோம். அல்லாஹ் அருள்புரிவானாக. அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பி பிரிவிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் மூன்று பி இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் ஹூ ஹும் க இ கும் ந ஆகிய வார்த்தைகளை பற்றி பார்க்க இருக்கும். பிபிஐ கட்டாயம் பயன்படுத்தி படியுங்கள். இன்ஷா அல்லாஹ் எளிதாக உங்களுக்கு இறைவன் புரிய தருகிறான். டிபிஐ டோட்டல் பிசிக்கல் இன்ட்ராக்ஷன், அதாவது உடலின் முக்கியமான உறுப்புகளை பயன்படுத்தி படிப்பதற்கு டிபிஐ என்று சொல்லப்படும். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். என்னோடு ஒரு தடவை சொல்லுங்கள். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் கடந்த பாடத்தில் பார்த்தவைகளை பற்றி நாம் சிறிது பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம் பெயர் சொல்லினுடைய குறியீடுகளாக வார்த்தை ஒருமையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் மற்றும் அது இல்லை என்றால் அவ்வார்த்தையினுடைய இறுதியில் அன் இன் ஒன் என்ற லம்மத்தைன் ஃபதஹத்தைன் கசரத்தைன் ஆகிய குறியீடுகள் இடம்பெறலாம். வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாமும் அதோடு வாவுனூன் அல்லது யானூன் அல்லது அலிஃப்தா இவைகள் இணைந்து பெயர் சொல்லின் அடையாளமாக வரும் என்பதை நாம் பார்ப்போம். மேலும் அதற்கு முந்தைய பாடத்தில் படித்தோம் ஹுவ ஹும் அந்த அன அந்தும் நஹ்னு. சொல்லுங்கள் என்னோடு, ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன நான், அந்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். இன்னொரு தடவை ஹுவ ஹும், ஹுவ ஹும், அந்த அன அந்தும் நஹ்னு. மாஷா அல்லாஹ். அரபியில் வார்த்தைகள் மொத்தம் மூன்று வகைப்படும். ஒன்று பெயர் சொல். இஸ்மி என்றால் காலம் சாராமல் ஒரு பொருளினுடைய பெயரை மாத்திரம் குறிக்குமேயானால் அதற்கு இஸ்மி என்று சொல்லப்படும். அதே போன்று இரண்டாவது ஃபைல் வினை சொல். மூன்று காலத்தில் ஒரு காலத்தோடு இணைந்து ஒரு பொருளின் பெயரை குறிப்பிட்டு சொல்லுமேயானால் அதற்கு பெயர் வினை சொல் ஃபைல் என்று அரபியிலே சொல்லப்படும். இந்த இரண்டும் அல்லாத ஒன்று ஒரு ஃபேலை ஒரு இஸ்மோடு இணைப்பதற்காக அல்லது ஒரு இஸ்மை ஃபேலோடு இணைப்பதற்காக இஸ்மை இஸ்மோடு இணைப்பதற்காக உதவியாக வருகின்ற சொல் ஹர்ஃப் இடைச்சொல் என்று சொல்லப்படும். வினைச்சொல் வார்த்தைகள் அதாவது பெயர் சொல் வார்த்தைகள் பண்பு பெயர் சொல் வார்த்தைகளாக முஸ்லிம், மூமின், சாலிஹ், காஃபிர், முஷ்ரிக் ஆகிய வார்த்தைகளை நாம் படித்தோம். இவைகளை லேசாக எளிதாக படிப்பதற்காக வார்த்தையினுடைய கடைசியில் உள்ள குறியீடுகளை நீக்கி முஸ்லிம் மூமின் என்பதாக நாம் பார்த்தோம். அதே போன்று ஒருமையான வார்த்தையை பன்மையாக ஆக்குவது எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது முஸ்லிமுன் என்ற வார்த்தை முஸ்லிமூன என்று வரும். சொல்லுங்கள், முஸ்லிமுன், முஸ்லிமோன், அல்லது முஸ்லிமன் என்ற வார்த்தை முஸ்லிமீன என்பதாக வரும். அடுத்ததாக ஒருமையான வார்த்தையை பன்மையாக ஆக்குவது எப்படி என்பதை பற்றி நாம் பார்த்தோம். முஸ்லிமுன் என்பது கடைசியில் வாவுனூனை இணைத்து முஸ்லிமோன் என்று வரும். முஸ்லிமூன என்று இலக்கண ரீதியாக லேசாக சொல்வதற்காக முஸ்லிமோன் என்று நாம் ஆக்கிக் கொள்கிறோம். அதே போன்று முஸ்லிமன், முஸ்லிமின் என்ற வார்த்தை முஸ்லிமீன் என்று பன்மையாக யானூன் இணைந்து வரும் என்பதை நாம் பார்த்தோம். ஒரு தடவை சொல்லுங்கள், முஸ்லிமுன், முஸ்லிமோன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ், இவைகளை லேசுக்காக அந்த குறியீடை நீக்கி முஸ்லிமோன் அல்லது முஸ்லிமீன் என்று நாம் சொல்கிறோம். என்னோடு இந்த ஒருமையான வார்த்தைகளை நீங்கள் பன்மையாக ஆக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். முஸ்லிமுன், முஸ்லிமோன், முஸ்லிமீன், مؤمنون مؤمنون مؤمنين صالح صالحون صالحين كافر كافرون كافرين مشرك مشركون مشركين இன்னொரு தடவை சொல்லுங்கள், முஸ்லிம், முஸ்லிமூன், முஸ்லிமீன், مؤمن مؤمنون مؤمنين صالح صالحون صالحين كافر كافرون كافرين مشرك مشركون مشركين. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நாம் இலக்கணத்தில்
பெயர்ச்சொல்லாக, அதாவது பிரதி பெயர்ச்சொல்லாக அவன், அவர்கள், நீ, நான், நீங்கள், நாங்கள் ஆகிய பொருள் கொடுக்கின்ற வார்த்தைகளை படித்தோம். இந்த பாடத்தில் நாம் படிக்க போகிறோம் அவனுடைய, அவர்களுடைய, உன்னுடைய, என்னுடைய, உங்களுடைய, எங்களுடைய வார்த்தைகளை உண்டான அரபி வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தை நாம் நிமிட வாரியாக பிரித்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடத்தையும் குறிப்பிட்ட ஒரு நிமிடத்தில் நாம் இவைகளை படித்து முடிப்பதற்கான ஒரு பாட அமைப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வார்த்தையை என்னோடு நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். டிபிஐ பயன்படுத்தி என்னோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹோ, ஹோம், க, இ, கும், நா. சொல்லுங்கள் திரும்பவும். ஹூ, ஹும், க, இ, கும், நா. ஹூ அவனுடைய, ஹும் அவர்களுடைய, க உன்னுடைய, இ என்னுடைய, கும் உங்களுடைய, நா எங்களுடைய. இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஹூ அவனுடைய, ஹும் அவர்களுடைய, க உன்னுடைய, இ என்னுடைய, கும் உங்களுடைய, நா எங்களுடைய. அரபி மட்டும் என்னோட சொல்லுங்கள். ஹு, ஹும், க, இ, கும், நா. மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தைகள் பிரதி பெயர் சொல்லினுடைய இன்னொரு வடிவம். ஆனால் பெரும்பாலும் இவைகள் தனியாக வருவதில்லை, இவைகள் இன்னொரு வார்த்தையோடு சேர்ந்தே வரும். இந்த வார்த்தைகள் அல்லாஹினுடைய அல் குர்ஆன் ஷரீஃபில் 10,000 தடவைக்கும் மேலாக, அதாவது வரிக்கு வரி இந்த வார்த்தைகள் இடம்பெறுகிறது. எனவே நீங்கள் பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அபதிஹி ஹி அபதிஹி அபதிஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு லஹு இவஜா. இது மாதிரி குர்ஆனில் ஒவ்வொரு வரியிலேயும் இந்த வார்த்தைகள் வருவதை நாம் பார்க்கலாம். ஹூ என்பது சில சமயங்களில் லேசுக்காக ஹி என்றும் இணைந்து வரும். ஹும் என்பது ஹிம் என்றும் லேசாக படிப்பதற்காக வேண்டி, மனிதர்கள் எளிதாக படிப்பதற்காக இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகளை அந்த அமைப்பில் ஆக்கியிருக்கிறான். டிபிஐ நன்றாக பயன்படுத்தி சொல்வோம். புதிய வார்த்தையோடு இந்த இன்றைக்கு பார்த்த பிரதி பெயர் சொல்லி நாம் இணைத்து படிக்கிறோம். ரப்புன், ரப்பு என்றால் இறைவன், நம்மை நிமிடத்திற்கு நிமிடம், நொடிக்கு நொடி நம்மை முழுவதுமாக பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவன் இறைவன். இந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா, இந்த ரப்பு என்ற வார்த்தையோடு இன்றைக்கு பார்த்த இந்த வார்த்தைகளை நாம் சேர்த்து பார்க்கலாம். சொல்லுங்கள். ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், ரப்புக உன்னுடைய இறைவன், ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புனா எங்களுடைய இறைவன். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், ரப்புக உன்னுடைய இறைவன், ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புனா எங்களுடைய இறைவன். மாஷா அல்லாஹ். அரபி மட்டும் சொல்லுங்கள். ரப்புஹு ரப்புஹும், ரப்புக ரப்பி, ரப்புக்கும் ரப்புனா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இப்பொழுது நாம் உரைநடையாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உரைநடையை நாம் பார்க்கலாம். மன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், மன் ஹுவ ஹுவ முஸ்லிம் என்று நாம் கேள்வி பதிலாக படித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளோடு இந்த மண்ணை இணைத்து பார்க்கலாம். மன், ரப்புஹு அவனுடைய இறைவன், யார் இதற்கு பதிலாக, ரப்புஹு அல்லாஹ் அவனுடைய இறைவன் அல்லாஹ். மன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன் யார், ரப்புஹும் அல்லாஹ் அவர்களுடைய இறைவன் அல்லாஹ். இன்னொரு தடவை சொல்லுங்கள். மன், ரப்புஹு, ரப்புஹு அல்லாஹ். மன், ரப்புஹும், ரப்புஹும் அல்லாஹ். மன், ரப்புஹு அவனுடைய இறைவன் யார், ரப்புஹு அல்லாஹ் அவனுடைய இறைவன் அல்லாஹ். மன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன் யார், ரப்புஹும் அல்லாஹ் அவர்களுடைய இறைவன் அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக மன், ரப்புக உனது இறைவன் யார், ரப்பி அல்லாஹ் என் இறைவன் அல்லாஹ். திரும்பவும் சொல்லுங்கள். மன், ரப்புக உனது இறைவன் யார், ரப்பி அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ். அரபியில் சொல்லுங்கள். மன், ரப்புக ரப்பி அல்லாஹ். இன்னொரு தடவை. மன், ரப்புக ரப்பி அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக மன், ரப்புக உனது இறைவன் யார், ரப்பி அல்லாஹ் எனது இறைவன் அல்லாஹ். திரும்பவும். மன், ரப்புக உனது இறைவன் யார், ரப்பி அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ். அடுத்ததாக மன், ரப்புக்கும் உங்களது இறைவன் யார், ரப்புனா அல்லாஹ் எங்கள் இறைவன் அல்லாஹ்.
மன் ரப்புக்கும் உங்களுடைய இறைவன் யார் ரப்புனா அல்லாஹ் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் அரபி மட்டும் சொல்லுங்கள் மன் ரப்புக்க ரப்பி அல்லாஹ் மன் ரப்புக்கும் ரப்புனா அல்லாஹ் மாஷா அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை இணைத்து இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம் தீன் தீன் என்றால் மார்க்கம் நேரான வழி இந்த தீன் என்ற வார்த்தையை இந்த வார்த்தைகளோடு அதாவது இப்பொழுது இன்றைய தினத்தில் படித்த பிரதி பெயர் சொற்களோடு இணைத்து பார்த்தால் தீனுஹு தீனுஹும் தீனுக தீனி தீனுக்கும் தீனுனா தீனுஹு அவருடைய மார்க்கம் தீனுஹும் அவர்களுடைய மார்க்கம் தீனுக்க உன்னுடைய மார்க்கம் தீனி என்னுடைய மார்க்கம் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் தீனுனா எங்களுடைய மார்க்கம் மாஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை நாம் கேள்வி பதிலாக உரைநடையாக பார்க்கலாம் அதற்கு மா மா என்றால் என்ன இல்லை என்ற இரண்டு பொருளுக்கு வரும் இந்த வார்த்தையை நாம் மாவோடு இணைத்து இந்த தீன் என்ற வார்த்தையை முன்னிறுத்தி கேள்வி பதிலாக பார்க்கலாம் மன் ரப்புக்க மா தீனுக்க என்று அல்லாஹ் கபரிலே கேட்கக்கூடிய இரண்டாம் கேள்வி மா தீனுக்க மன் ரப்புக்க பார்த்தோம் உனது இறைவன் யார் ரப்பி அல்லாஹ் அதே போன்று மா தீனுக்க உனது மார்க்கம் என்ன தீனி அல் இஸ்லாம் எனது மார்க்கம் அல் இஸ்லாம் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் கபரிலே கேட்கின்ற பொழுது சரளமாக இதற்கு பதில் சொல்லும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தரு புரிவானாக சொல்லுங்கள் பார்க்கலாம் மா தீனுக்க தீனி அல் இஸ்லாம் மாஷா அல்லாஹ் இதை நாம் முழுசாக பயன்படுத்தி பார்க்கலாம் மா தீனுஹு அவனுடைய மார்க்கம் எது தீனுஹு அல் இஸ்லாம் அவனுடைய மார்க்கம் இஸ்லாம் மா தீனுஹும் அவர்களுடைய மார்க்கம் என்ன தீனுஹும் அல் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் மா தீனுக்க உனது மார்க்கம் என்ன தீனி அல் இஸ்லாம் எனது மார்க்கம் இஸ்லாம் மா தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் என்ன தீனுனா அல் இஸ்லாம் எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் துருக்கியை சார்ந்த டாக்டர் ஃபருக் என்பவர்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவலை நமக்கு தருகிறார்கள் அதாவது ஒரு பெண்மணி அவர்களிடத்திலே வந்து அரபி ரொம்ப சிரமமாக இருக்கிறது எளிமையாக எப்படி படிக்க முடியும் என்பதாக கேட்ட பொழுது அவர் உடனே அந்த பெண்மணிக்கு சொல்கிறார்கள் கிதாப் என்றால் என்ன என்று தெரியுமா கிதாப் என்றால் புத்தகம் அதே போன்று கலம் என்றால் பேனா என்று பேனாவை எடுத்து காட்டினார்கள் அடுத்து சாத் வாட்ச் அதே போன்று ஜவ்வால் ஜவ்வால் என்றால் முகை இப்படி நாலு பொருட்களையும் காட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொன்றாக அந்த பெண்மணியினுடைய முன்னால் அவர் நீட்டுகிறார் உதாரணமாக சொல்கிறார் கிதாபுக்க கிதாபி அதே போன்று பேனாவை எடுத்துக்கொண்டு கலமுக்க கலமி அது போன்று வாட்சி எடுத்துக்கொண்டு சாத்துக்க சாத்தி அடுத்ததாக மொபைலை எடுத்துக்கொண்டு ஜவ்வாலுக்க ஜவ்வாலி என்று கே என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண்மணியின் பக்கமாகவும் ஈ என்று சொல்கின்ற பொழுது தன் பக்கமாகவும் அவர் இழுத்து இப்பொழுது எட்டு வார்த்தைகளை நீங்கள் படித்துக் கொண்டீர்கள் நான்கே நிமிடத்தில் எட்டு வார்த்தைகளை படித்துக் கொண்டீர்கள் என்பதாக அந்த பெண்மணிக்கு அரபி எளிமையாக புரிகின்ற முறையை சொல்லிக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக கிதாபுக்க உன்னுடைய புத்தகம் கிதாபி என்னுடைய புத்தகம் கலமுக்க உன்னுடைய பேனா கலமி என்னுடைய பேனா சாத்துக்க உன்னது வாட்சி உன்னுடைய வாட்சி சாத்தி என்னுடைய வாட்ச் ஜவ்வாலுக்க உன்னுடைய மொபைல் ஜவ்வாலி என்னுடைய மொபைல் என்பதாக படித்துக் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்ததாக நாம் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் கற்றல் குறிப்பு நாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்மளுடைய மூளைகள் பல லட்சம் செல்களால் அது செல்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்காக ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு தகவலை மட்டுமே பதிய வைக்கும் என்பது என்றல்ல ஒரு செல் கம்ப்யூட்டரை பற்றி ஒரு செல் கேமராவை பற்றி ஒரு செல் லைட்டை பற்றி இப்படியாக ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விஷயத்தை மாத்திரம்தான் பதியும் என்றல்ல மாறாக ஒவ்வொரு செல்லும் பல லட்சம் தகவல்களை அது நமக்கு தருகிறது உதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் யானை அது அரபியில் ஃபீல் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே மூளை அந்த ஃபீல் என்ற அந்த வார்த்தையை தமிழ் இங்கிலீஷ் இப்படியாக அனைத்து மொழிகளிலும் அது அந்த தகவலை திரட்டுவதற்கான செல்கள் ஒன்றை ஒன்று மோதி தகவலை திரட்டுகிறது ஃபீல் அரபியில் ஃபீல் ஃபா யா லாம் யானை யா நை நை யானை அதே மாதிரி எலிஃபன்ட் ELEP HANT இப்படியாக ஒவ்வொரு அந்த வார்த்தையினுடைய அதனுடைய எழுத்துக்களை கூட்டுகிறது அதற்கு பிறகு சூழலை அது ஆய்வு செய்கிறது யானை என்பது எங்கே இருக்கும் அது எந்த பகுதியிலே இருக்கும் எப்படி காட்டில் மேய்கின்ற ஒரு உருவம் இப்படியாக யானையை பற்றி அந்த யானை என்ற சப்தத்தை மூளை ஆய்வு செய்கிறது ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து எழுத்தை கூட்டி கூட்டி சேர்த்து
அந்த யானை என்ற வார்த்தையை உருவாக்குகிறது. அதற்கு பிறகு யானையை பற்றி உள்ள தகவல்களை, அதனுடைய வடிவத்தை, அது கருப்பாக இருக்கும், பிரம்மாண்டமாக உருவமாக இருக்கும் என்ற அதனுடைய தகவல்களை ஒன்று சேர்க்கிறது. அதுபோன்று யானை பற்றிய கதைகளை அது ஒன்று சேர்க்கும். நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் இல்லையா, அபிரஹாம் மன்னன் யானை படையோடு வந்து காபாவை தகர்க்க வந்தான். இந்த செய்திகள் எல்லாவற்றையும் அது ஒன்றிணைத்து கடைசியில் யானையை கொண்டு அது நிப்பாட்டும். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் சொல்லி அந்த யானைகளை சேர்ப்பதற்கு பதிலாக ஒரே ஒரு படத்தை நாம் பார்த்து விட்டால் இதுதான் யானை என்பதை மூளை எளிதாக நமக்கு காட்டி விடுகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக ஒவ்வொரு விஷயமாக அந்த மூளை யானையை பற்றிய தகவல்களை, மூளை பல விஷயங்களை தகவல்களை ஒரே நிமிடத்தில் அது ஒன்று சேர்த்து நம்மிடத்திலே யானை என்பதை கொண்டு வந்து அது நிறுத்துகிறது. ஆனால் இந்த தகவல்கள் அனைத்தையும் ஒரு படம் 100,000 தகவல்களுக்கு நிகரானது. ஒரு யானை என்ற இந்த படத்தை பார்த்த மாத்திரத்திலே நமக்கு அந்த யானையை பற்றி உள்ள சிந்தனையை மூளை நமக்கு இலகுவாக தந்து விடுகிறது. இது போன்று இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காணொளி, இந்த காணொளியும் நமக்கு மூளையில் ஒரு பதிவாக ஆகிவிடுகிறது. இப்போது யானையை பற்றிய எந்த தகவல்களை எல்லாம் மூளை இதற்கு முன்னால் கேட்டதோ அனைத்தையும் அது நமக்கு அனைத்தையும் பதிவு செய்கிறது. இனிமேல் யானையை பற்றி கேட்கின்ற பொழுது இந்த பாடத்தையும், இந்த பாடத்தில் கண்ட இரண்டு யானைகள், ஒன்று தாய் யானை, இன்னொரு குட்டி யானை, அதோடு இருக்கக்கூடிய பூனை, இவைகளெல்லாம் நம்மளுடைய தகவல்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வெட்டொளியை மூளை நமக்கு சேர்த்து வைக்கிறது. இதுதான் இன்றைய கற்றல் சிந்தனை. மூளைக்கு வெட்டொளியை நாம் உருவாக்குவோம். இது போன்று இறைவனுடைய குரான் உடைய வசனங்களை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்குமான அதை புரிதலுக்கான வெட்டொளியை நாம் உருவாக்க வேண்டும். சொர்க்கம் என்ற வார்த்தை வருகின்ற பொழுது சொர்க்கம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் மூளை நமக்கு என்ன செய்யும், தகவலை கொண்டு வந்து தரும். சொர்க்கம் அது மிக இனிமையானது, அதிலே கனிவர்க்கங்கள், அதிலே ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு விதமான சுவையை கொடுக்கக்கூடிய கனிவர்க்கம் அங்கே இருக்கிறது. இது போன்றெல்லாம் சொர்க்கத்தினுடைய அத்துணை தகவல்களையும் மூளை நமக்கு உடனே கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆக மூளை அதனுடைய தகவல், அதனுடைய திறன்பட செயல்படுவதற்கு நாம் அதற்கான வெட்டொளியை உருவாக்க வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் அதிகம் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லா, இப்பொழுது மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லா, இந்த பாடத்தில் நாம் குர்ஆனில் சுமார் 12,089 முறைகள் இடம்பெறுகின்ற 33 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இந்த பாக்கெட் டைரியை பாக்கெட்ல வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு பாடத்தை கவனமாக 5 நிமிடம் பார்த்து ஓதுதல், 5 நிமிடம் மனப்பாடம் செய்திருந்து ஓதுதல், மாணவர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் உரையாடுதல், எப்பொழுதும் தொழுகையில் மாற்றி மாற்றி குர்ஆனுடைய வசனங்களை அடிக்கடி வேறு வேறு சூராக்களை ஓதி பார்த்தல், இது போன்று நீங்கள் பயிற்சி செய்வதோடு ரப்பி ஜிதுனி இல்மா என்ற துஆவையும் சேர்த்து பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஆசிரியராக மாறுவது கற்க சிறந்த வழி, ஆசிரியராக மாறுவதுதான். எனவே பிபிடியை பதிவிறக்கம் செய்து எல்லாவற்றையும் நீங்கள் தகவல்களையும் உள்ளடக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப மனதம் செய். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூப இலைக். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.